ஹலோ फ्रेंड्स வெல்கம் பேக் டு டாப் சினிமாஸ் இந்த வீடியோல நம்ம ஒரு அமெரிக்கன் ஜாம்பி ஹையஸ்ட் படமா வெளியான ஆர்மி ஆஃப் படம் எப்படி இருக்குன்னு பார்க்க போறோம் டேவ் பட்டிஸ்டா எல்லப்பண்ணல்アナディலா ரெகுயெரா மற்றும் பலர் நட்சத்திர இந்த படத்தை ஜாக் ஸ்னைடர் டைரக்ட் பண்ணிருக்காரு இப்போ இந்த படத்தோட கதை என்னன்னு பார்க்கலாம் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல ஜாம்பியால ஏற்பட்ட பேரழிவுக்கு அப்புறமா ஜாம்பிஸ் இருக்கிற பகுதியை கார்போ மூலம்மா குவாரண்டைன் பண்ணிருக்காங்க அதுக்கு வெளியே பாத்தீங்கன்னா மக்கள் வாழ்ந்துட்டு இருக்காங்க ஸ்காட் வார்ட் அப்படிங்கிறவரு இதுக்கு முன்னாடி ஒரு கூலிப்படையை சேர்ந்தவரா இருந்தப்பாரு இவரை பிளைட் அனாக்கா ஒரு கான்டாக்ட் பண்ணி ஜாம்பிஸ் நிறைந்த குவாரண்டைன் ஜோன்ல இருக்கிற ஒரு கெசினோவோட வால்ட்டை இவங்க கொள்ளையடிக்கணும் அடிக்கணும் அப்படின்னு சொல்றாரு அதுல பார்த்தீங்கன்னா இரநூறு மில்லியன் மதிப்புள்ள பணம் இருக்கிறதா சொல்றாங்க இன்னும் சில நாட்கள்ல அந்த குவாரண்டைன் ஜோன்ல கவர்மெண்ட் ஒரு நியூக்ளியர் ஸ்ட்ரைக் பண்ணி அந்த இடத்தையே வந்து அழிக்க போறாங்க அதுக்குள்ள ஸ்காட் பாத்தீங்கன்னா ஒரு டீம் அசம்பிள் பண்ணி அந்த வால்ட்ல உள்ள பணத்தை இவர் எடுத்துட்டு வந்தா இவருக்கு பிப்டி மில்லியன் கிடைக்கும் ஸ்காட் பார்த்தீங்கன்னா இந்த ஹேஸ்ட் பண்றதுக்கு சம்மதிச்சு அதுக்கான டீமையும் ஒன்று சேர்க்கிறாரு ஜாம்பிஸ் அதிகமா இருக்கிற உயிருக்கு ஆபத்தான இந்த ஹெய்ஸ்ட இவர் வெற்றிகரமா முடிச்சாரா அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட கதையே இந்த படத்துல வர ஜாம்பிஸ் சம்பந்தப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்சஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ்க்கு ஒரு விஷுவல் ட்ரேட்டா இருக்கும் இந்த படத்துல ஒரு சீக்வன்ஸ்ல பாத்தீங்கன்னா டைகர் வந்து ஜாம்பியா காட்டிருப்பாங்க அதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப புதுசா இருக்கும் இதுக்கு முன்னாடி யாரும் பண்ணாத அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அதே நேரத்துல ஜாம்பி கிங் குயின் அப்படிங்கிற அந்த கான்சப்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப ரிஃப்ரெஷிங்கா இருந்துச்சு சோ இதெல்லாம் தான் இந்த படத்துல வந்து புதுசா ட்ரை பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் மற்றபடி நீங்க இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா ஜாம்பி படத்துலயும் இருக்கிற மாதிரியான எல்லா டைப் ஆஃப் ஜாம்பிஸும் இந்த படத்துல இருக்கும் ஸோ அந்த ஜாம்பிஸ்லாம் வந்து கொல்ற சீக்வன்ஸ் இன்ட்ரெஸ்டிங்கா வச்சிருந்தாலும் புதுசா எந்த ஒரு விஷயமே சொல்லணும் ஜார்ஜே ரொமேரோ ஜான் கார்பெண்டர் இந்த மாதிரியான டைரக்டர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாம்பி ஜானருக்கு அவங்களோட டைம்ல வந்து ஜஸ்டிஸ் பண்ணியிருப்பாங்க இன்னைக்கு தேதிக்கு ஜாம்பி ஜானருக்கு ஒரு ட்ரிபியூட்டா தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் சாக்ஸ் நைடரோட படம் அப்படிங்கிறதுனால பட்டிஸ்டா அப்படிங்கிற ஒரு ஹீரோ இருக்கும்போது ஒரு நல்ல ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்கும் பட்டிஸ்டா சம்பந்தப்பட்ட காட்சிகள்லாம் வந்து ரொம்ப வெறித்தனமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன் எல்லாத்தையுமே பாத்தீங்கன்னா இந்த படம் வந்து உடைச்சிரும் சோ பட்டீஸ்டா இந்த படத்துல பெரிய ஆக்ஷன் ஹீரோவா அந்த மாதிரி எல்லாம் காட்டியிருக்க மாட்டாங்க அவரும் ஜஸ்ட் அந்த டீம்ல ஒருத்தர் அப்படிங்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க சோ பட்டீஸ்டாவோட ஃபுல் ஆக்ஷன் சீக்குவன்ஸை பார்க்கணும் அப்படின்னு ஒரு எக்ஸ்பெக்டேஷனோட நீங்க இந்த படத்தை பாத்தீங்கன்னா கண்டிப்பா இந்த படம் உங்களுக்கு ஏமாற்றத்தை தரும் டேவ் பட்டிஸ்டா பார்த்தீங்கன்னா மற்ற படங்களை கம்பேர் பண்ணும்போது இந்த படத்தில் கொஞ்சம் நல்லாவே நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் ஸோ மெயின் ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா லீட் ஹீரோ மேலே இல்லை அப்படிங்கிறதுனால இவர் கூட நடிச்ச கேரக்டர்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா சில சீக்வன்சஸ்ல இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிற மாதிரி தெரியும் ஸோ இவரோட அவங்க பெட்டரா பண்றாங்க அந்த மாதிரியான ஒரு ஃபீலும் இருக்கும் ஸோ படம் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்துல ஒரு டிஸ்டன்ட் டேர்ன்ஸ் ஒரு சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருப்போம் ஆனால் இந்த படம் வரைக்குமே பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த எலிமெண்ட்டுமே இருக்காது இந்த படத்தில் வர எந்த கேரக்டருமே பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து டிசைன் பண்ணிருக்க மாட்டாங்க ஸோ படத்தோட தேர்ட் ஆக்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா டேவ் பட்டிஸ்டாக்கு எமோஷனலாக சில சீக்வன்சஸ்லாம் ட்ரை பண்ணிருப்பாங்க அது எதுவுமே சரியாக ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தான் சொல்லணும் மொத்தத்தில் இந்த படம் ஒரு அபவ் அவரேஜ் ஜாம்பி ஹைஸ் படமாக வந்திருக்கு இந்த படத்தில் அடல் கண்டென்ட் இருக்குது இந்த படத்தை நீங்கள் ஃபேமிலியோடு பார்க்க முடியாது ஆர்மி ஆஃப் டேட் படத்துக்கு எங்களோட ரேட்டிங் செவன் அவுட் ஆஃப் டென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும்